மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் விழா. அகிம்சை, எளிமை, தீண்டாமை ஒழிப்பு, மதுவிலக்கு போன்ற அவரது கொள்கைகளால் எதிர்கால இந்தியாவை உருவாக்க துணை புரிந்தன. ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், சுதேசிய பொருள் பயன்பாடு, வெள்ளையினை வெளியேறு போன்ற வழியில் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று தனது பேச்சு, எழுத்து, நடவடிக்கைகளால் அந்நியரை பணிய வைத்தார். அரசியலில் நேர்மை, மனித நேயம், பொது வாழ்வில் தூய்மை, ஒழுக்கம் போன்ற உயரிய பண்புகளால் உலகமே போற்றும் உன்னத தலைவராக விளங்குகிறார் மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்தி நெல்லை நகரத்தில் சாவடி கூத்தனைனார் பிள்ளை இல்லத்தில் அரிஜன புனித யாத்திரை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 1934 வருடம் ஜனவரி 23-24 ஆகிய 2 நாட்கள் நெல்லை வந்து தங்கியிருந்தார். நெல்லையில் அவர் தங்கியிருந்து மகிழ்ந்த அந்த இல்லத்தில் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாநகர மனித உரிமை சமூக நீதி காவல் உதவி ஆணையர் ஷேகர், லிட்டில் பிளவர் கல்வி குழும சேர்மன் மற்றும் பாரதியார் உலக பொதுமன்ற தலைவர் மரியசூசை ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வருகை தந்தவர்களை கூத்தனைனார் பிள்ளை பேரன் கூத்தனைனார் என்ற செந்தில் வரவேற்றார். நிகழ்வில் பாரதியார் உலக பொதுமன்ற பொதுச் செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், மேட்டுத்திடல் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர் பொன்வள்ளி நாயகம், சிவபிரகாசர் நற்பணி மன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் போராட்ட நெறி, கொள்கைகள், பெருமைகளை பேசினார்கள். நிறைவாக தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிறைவாக கூத்தனைனார் பிள்ளையின் பேரன் நமச்சிவாயம் நன்றி கூறினார்.